ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அயன் கிச்சன் சேனலில் வீட்டில் இருக்கிற கொசுவை விரட்டுறதுக்கு ஒரு இயற்கை ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அஞ்சு பொருட்கள் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய், கிராம்பு, லெமன், விளக்கு திரி, சூடம், ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அரை டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சாரி அடுத்தது லெமன் எடுத்து அதோட சாறு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம் லெமனை. லெமனை பிழிச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து விடலாம். கிராம்பு 4 கிராம் போட்டு சேர்த்துருக்கேன். அடுத்தது லெமனை வந்து சாரி சூடமை வந்து நம்ம கையாலே நல்லா ப்ரெஸ் பண்ணி தூளாக்கிக்கணும். நல்லா உடச்சிக்கலாம். சூடமை வந்து தூளாக்கிட்டேன். இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும். சூடம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து திரிய போட்டு விளக்கு ஏற்றலாம். அப்படியே டிப் பண்ணிட்டு ஆயிலில் அந்த திரியை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டேன். டிப் பண்ணி எடுத்துனா தான் ரொம்ப நேரம் நின்று எரியும். இப்போ வந்து நம்ம விளக்கு பற்ற வச்சுக்கலாம். பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு இடத்துல வந்து எங்கே நம்ம தூங்குகிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி விளக்கு நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கொளுத்தி வச்சுட்டு டோர்லாம் விண்டோ டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொசு இருக்கிற உடனே தெரியாமல் போயிடும். சில பேருக்கு வந்து இந்த கொசுவத்தி காயில் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி வரும். ஆல் அவுட் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் மூச்சு திணறல் உள்ளவங்க அந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கொசு வந்து கொசுலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம். இது வீட்டில் உள்ள பொருளை வச்சு முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் தான் இது பண்ணது. இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லெமனை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்தோங்களே அதை வந்து இதை வச்சுட்டு கிராம்பை வந்து குத்தி ஒரு மூலையில் வச்சிங்கனாலும் கொசு வராது. நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கொசுலேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். அந்த சைனீஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அயன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.